ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் சிக்ஸு, பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸசைஸ் 7.1. 5% ஆஃப் த ஐட்டம் வந்து டிஃபெக்டிவ், தே ஆர் மேக்கிங் சம் ப்ராடக்ட், அதில் வந்து 5% வந்து டிஃபெக்டிவாக இருக்குது. எப்போவுமே கொஸ்டினில் எது கொடுத்துருக்கோ அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஸு. நீங்கள் நினைக்கலாம் டிஃபெக்டிவ் அப்படின்னா அது எப்படி சக்ஸஸ்ஸு, டிஃபெக்டிவ்னா அது ஃபெயிலியர் தானே. ஏன்னா நேச்சுரலாக டிஃபெக்டிவ் ஐட்டம்னால் ஃபெயிலியர் அப்படின்னு நினைப்போம். நான் டிஃபெக்டிவ், குறையுள்ளது சக்ஸஸ்ன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கோ அதுதான் சக்ஸஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மே திங்க் தட் குறையுள்ளதுன்னு வருது அது எப்படி சக்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்ம வந்து கொஸ்டினில் வந்து அந்த குறையுள்ள பொருள்களை தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம், அதுதான் நமக்கு வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்கு. அப்போ அதை தான் நம்ம ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஹியர் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் நான் டிஃபெக்டிவ், குறையற்ற பொருள்களை பற்றி பேசலை, குறையுள்ள பொருள்களை தான் எடுக்கிறது. அதை எப்படி எக்ஸாக்டாக எவ்வளோ எவ்வளோ எடுக்கிறோன்னு சொல்கிறதுனால அதை தான் வி கன்சிடர் திஸ் ஆஸ் சக்ஸஸ். எது ப்ராபபிலிட்டி ஆஃப் டிஃபெக்டிவ் ஐட்டம், இதுதான் நம்ம சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஸோ இது நல்லா புரிஞ்சுக்க. ஸோ பி வந்து 5%, என் 20, கொஸ்டினில் கொடுத்துருக்கு 20 ஐட்டம்ஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம எக்ஸாக்டாக எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். க்யூன்னா என்ன, 1 - p. அப்போ இது 5னா மிச்சம் வந்து 95. இது வந்து ஃபார்முலா NCX பி பவர் எஸ் க்யூ பவர் என் மைனஸ் எக்ஸு. இது டைம் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ எக்ஸாக்ட்லி அப்படின்னா எக்ஸாக்டாக 3, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் என்னோட வேல்யூ NCXு, எக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு 3, எக்ஸ் இஸ் 3, அதோட வேல்யூ பி பவர் எக்ஸு. எக்ஸ் இஸ் வாட், அங்கே எல்லாமே எடுத்து எழுதியிருக்கிறோம் எக்ஸ் என்ன அப்படிங்கிறது. வேணால் இதையும் எழுதிக்க, ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு 3, இந்த கொஸ்டினில் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ என்னங்கிற இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல என் மைனஸ் எக்ஸு, இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணிக்க. இந்த அதுக்கப்புறம் மியர் கால்குலேஷன், நார்மல் கால்குலேட்டர் இஸ் அலவுட், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலோவ் பண்ண மாட்டாங்க. நார்மல் கால்குலேட்டரில் ஸ்கொயர் ரூட் ஈஸியாக பார்த்துடலாம். இந்த பவர் வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்கள் அதை வந்து பார்த்துக்க. உங்களுக்கு வேறு மெத்தட் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்க. அப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க, கொஞ்சம் உனக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த நம்பர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரே ஆன்சர் தானே, அப்போ அதை திரும்ப ரிப்பீட்டடாக நீ எழுதிக்கலாம். ஸோ இந்த 17னா 5, 5, 5, 2 எழுதிக்க. யூ ப்ளீஸ் யூ கேன் ரெஃபர் அதர் மெத்தட் ஆல்சோ. இது வந்து நான் சும்மா தெரிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். அப்போது இது ஒரு டைம் கண்டுபிடிச்சி இதை நம்ம 3 எழுதிட்டு அப்புறம் எகெயின் 1, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் கால்குலேட்டர் வச்சு செக் பண்ணிவிட்டேன். ஸோ இதோட ஆன்சர் வந்து 0595. அண்ட் வி டூ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்து வரக்கூடியது வந்து பி ஆஃப் அட்லீஸ்ட் 3 டிஃபெக்டிவ். ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அட்லீஸ்ட் அப்படின்னு வந்தது, குறைந்தபட்சம் அப்படின்னு வந்தால் யூ கேன் ரைட் திஸ் அஸ் பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 3. எப்போவுமே அட்லீஸ்ட் வந்ததுன்னா குறைந்தபட்சம் அப்படிங்கிறப்ப கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அதிகபட்சம் அப்படின்னா யூ ஆர் யூஸிங் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ அட்மோஸ்ட் வி ஆர் யூஸிங் திஸ் ஃபார் அட்மோஸ்ட். அட்மோஸ்ட்டுக்கு இந்த சிம்பிளும் அட்லீஸ்ட்டுக்கு அந்த சிம்பிளும் யூஸ் பண்ணும். எதனால் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் 2 கொடு அப்படிங்கிற அப்பாட்ட, அதுக்கு மேலே கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவோமா, 5 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம், 10 கொடுத்தாலும் வாங்கிக்குவோம். ஆனால் குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்கணும், 2 இருக்கணும். அதனால தான் இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு அட்லீஸ்ட் 3 ஆர் மோர் தேன் 3 அந்த மாதிரி எடுத்துக்க. இதை நம்ம ஈஸியாக இருக்கணும்னா வி கேன் யூஸ் த ஃபார்முலா 1 - p ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3. இது வந்து ஃபார்முலா, அதில் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இங்கே இந்த இடத்துல ஈக்குவல் டு வர்றப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும், லெஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவல் சைன் இங்கே கொண்டு வந்துடக்கூடாது. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 3 என்ன எழுது, பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, தென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1, தென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. 3 எழுதக்கூடாது, ஏன்னா இங்கே வந்து லெஸ் தேன் 3ங்கிறப்போ 3 முன்னாண்டு இருக்கிற நம்பர் வரைக்கும் எழுதிக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 0 NCX ஃபார்முலா என்ன, NCX இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ 0, என்னோட வேல்யூ 20, ஏற்கனவே அது சொல்லியிருக்கிறோம். ஸோ NCX தென் பி பவர் எக்ஸ் இல்லையா, இந்த எக்ஸுங்கிற இடத்துல என்ன போட்டுருக்குறது, 0 தென் கியூ பவர் N-X. N-X என்ன, 20 - 0. ஸோ இது எழுதிட்டோம். அதே மாதிரி இதில் என்ன எழுத போகிறோம்,
இதில் கொஸ்டினில் வந்து த்ரீ இல்லை டூ தான் இருந்தது, நான் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன். அப்போ எக்ஸ் லெஸ் தேன் டூங்கிறப்போ ஜீரோ ஒன் மட்டும் வரும். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. இதனுடைய கால்குலேஷன் வந்து இங்கே டுவெண்ட்டி சி ஜீரோ அப்படின்னா திஸ் இஸ் ஒன். ஏன்னா ஃபார்முலா வந்து என்சி ஜீரோ, என்சி ஜீரோ அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து ஒன்று, என்சி ஒன் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என். ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்சி ஜீரோனா ஒன்று. ஸோ ஒன்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் விட்டுட்டோம். இது வந்து என்சி ஜீரோ ஒன்று, ஸோ அதுவும் விட்டுரு. மீதி இது மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி என் டுவெண்ட்டி சி ஒன்னா டுவெண்ட்டி. அப்புறம் இதனுடைய கால்குலேஷன் இப்போ இந்த நைன்டீன் வந்து நீ பிரிச்சுக்கலாம். நைன்டீன் அப்படிங்கிறத நீ எப்படி பிரிச்சுக்கலாம்னா, இல்லை ஃபோர் 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 த்ரீ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், அல்லது ஃபைவ் 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 மூணு ஃபைவு ஒரு ஃபோர் அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ யூஆர் கிவன் ஒன்லி நார்மல் கால்குலேட்டர், சயின்டிஃபிக் கால்குலேட்டர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நார்மல் கால்குலேட்டருங்கிறனால இந்த மாதிரி, பட் உங்கள் ஸ்கூலில் வேறு மெத்தட் கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருக்கலாம், அந்த மெத்தடையும் நீ ஃபாலோ பண்ணிக்கலாம். இது லாகரித்மிக் ஃபார்ம் வச்சும் போடலாம், பட் லாக் வச்சு போடுறத விட இதுதான் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து சப்டிவிஷன் த்ரீ, பி ஆஃப் எக்ஸாக்ட்லி த்ரீ டிஃபெக்டிவ். ஏற்கனவே த்ரீ சாரி எக்ஸாக்ட்லி ஃபோர் டிஃபெக்டிவ் வந்து பார்க்குறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர், இதெல்லாமே ஏற்கனவே சொன்ன கால்குலேஷன் தான். ஸோ தட் த ஆன்சர் ஃபார் திஸ் இஸ் கிவன் ஒன். இது எல்லாமே நீ கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் நீ பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் எப்படி இவ்வளோ ஜீரோ வருது அப்படின்னு, ஜஸ்ட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நீ பவர் ஃபோர் இந்த பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் நாலு டைம் அடிக்கிற உனக்கு தெரியாதா, கால்குலேட்டரில் ரொம்ப யூஆர் வெரி குட். இப்போ அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், சப்டிவிஷன் ஃபோரில் மீனும் வேரியன்ஸும் சொல்லி கண்டுபிடிச்சிருக்கு. மீனுக்கு வந்து ஃபார்முலா வந்து சராசரி, சாரி சராசரி தமிழில் இதோட ஃபார்முலா என்பி. என் எவ்வளவு டுவெண்ட்டி, தென் பி இஸ் வாட் ஃபைவ் பை ஹண்ட்ரட். ஸோ இது இது கேன்சல் பண்ணால் ஃபைவ், ஃபைவ் கேன்சல் பண்ணால் ஒன்று. ஸோ மீனோட வேல்யூ சராசரி ஈக்குவல் டு ஒன்று. அடுத்தது என்ன கேட்டுக்குன்னா வேரியன்ஸு. ஸோ வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்பியூ. ஸோ ஈக்குவல் டு என் எவ்வளவு டுவெண்ட்டி இன்ட்டு இங்கே ஒரு ஃபைவ் பை ஹண்ட்ரட், க்யூக்கு என்ன வரும் நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட். இதுதான் ஆல்ரெடி நம்ம ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நைன்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் நைன் ஃபைவ் இஸ் த வேரியன்ஸு. ஆக்சுவலாக எனக்கே உடம்பே முடியல. இப்போ டைம் என்ன தெரியுமா, நவ் இட் இஸ் 10:45. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக நான் வந்து இந்த க்வெஸ்சன்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச எனக்கு ஜஸ்ட்டு டைமே இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த க்வெஸ்சன்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் வேறு வீடியோவும் பார்த்துட்டு இருந்தாலுமே அப்பப்போ இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா திஸ் வில் பி என்கரேஜிங் மீ. தேங்க்யூ.